நெல்லை நீட் பயிற்சி மையத்தில் மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தியது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நீட் பயிற்சி மையம் முன்னாள் மாணவர்கள் தற்போதைய மாணவர்களுக்கு காவல்துறை சம்மன் அனுப்பியிருக்கிறது. நீட் பயிற்சி மையத்தில் நடந்த சம்பவங்கள் குறித்து போலீசார் தரப்பில் முழுமையாக விசாரணை நடத்தப்பட வருகிறது. நெல்லை மாநகர காவல் ஆணையர் ரூபேஷ்குமார் மீனா உத்தரவின் பேரில் சம்மன்கள் அனுப்பப்பட்டுள்ளன. அதேபோல் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கும் சம்மன் அனுப்பப்பட்டு இருக்கிறது. சம்மன் அனுப்பப்பட்டவர்களிடம் இன்று முதல் விசாரணை நடைபெற இருப்பதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மாணவர்கள் அளிக்கும் வாக்குமூலம் அடிப்படையில் மேல் நடவடிக்கை பாயும் என போலீசார் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கேரளாவை சேர்ந்த ஜலாலுதீன் அகமது என்பவர் நெல்லையில் நீட் பயிற்சி மையம் ஒன்றை நடத்தி வருகிறார். நீட் பயிற்சி மையம் அங்கு வரும் மாணவர்களை பிரம்பால் அடித்து சித்திரவதை செய்யும் சிசிடிவி காட்சிகள் அண்மையில் வெளியாகி இது பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் அவர்கள் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. மாநில மனித உரிமை ஆணைய உறுப்பினர் கண்ணதாசன் அங்கு நேரடியாக சென்று மாணவர்களிடம் விசாரணையும் மேற்கொண்டார். இந்நிலையில் தற்போது இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக போலீசார் தரப்பில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது. முன்னாள் மாணவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு காவல்துறை தரப்பிலிருந்து சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.